ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வைன் வர்சஸ் பியர். இந்த வேர்ல்ட்லேயே ஃபேமஸான ஆல்கஹாலிக் ட்ரிங்க் வைன், அனதர் ஒன் பியர். மோஸ்ட்டாக வந்து 75% ஆஃப் பீப்புள் வந்து பியர் கன்செப்ஷன் பண்ணுறாங்க டெய்லி லைஃப்லேயும். சிமிலராக வந்து வைன் வந்து 60% ஆஃப் பீப்புள் வந்து கன்செப்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் மோஸ்ட்டாக எல்லா பீப்புளும் வந்து எதை கன்செப்ஷன் பண்ணுறாங்க, ஏன், எதுக்கு அப்படின்னு கூட தெரியாமல் பட் கன்செப்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது எப்படி வந்துச்சு, எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பியர். பியர் தான் வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட்லேயே வந்து ஓல்டஸ்ட் ஆல்கஹாலிக் ட்ரிங்க். வாட்டர், டீ, அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் பாப்புலர் ட்ரிங்க்னா வந்து பியரை தான் சொல்லுவாங்க. பியரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா சீரியல் கிரெயின்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சீரியல் கிரெயின்ஸ் அப்படின்னா அதில் என்னென்ன இன்வால்வ் ஆகுதுன்னா பார்லி, வீட், மைஸ், ரைஸ், இதை யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சிமிலராக நம்ம வைன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த ஆல்கஹாலிக் ட்ரிங்க் தான். இதை வந்து என்ன, ஃபெர்மெண்டட் கிரேப்ஸ், அதாவது புளிச்ச திராட்சையை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதோட மேஜர் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா பியர் வந்து எகிப்தியன்ஸ் பீப்புள் இருக்கிறப்பவே வந்து இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. எகிப்தியன் பீப்புள் தான் வந்து 500 BC அப்போவே வந்து கண்டுபிடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பியர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா டேட்ஸ், பொமக்ரனட் அண்ட் தென் இண்டிஜினியஸ் ஹர்ப்ஸ், அதாவது அவங்க நாட்டில் என்னென்ன மூலிகைகள் கிடைக்குமோ அதை உள்ளே போட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு பியர் வந்து கண்டுபிடிச்சவர் வந்து கால்ஸ்பர்க், இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் பியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிமிலராக வைன் பார்க்குறப்ப வைன் வந்து சைனாவில் 7000 BC அப்போவே வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா ரைஸ் அப்புறம் வந்து கிரேப்ஸ் மிக்ஸ் வச்சு ஃபெர்மெண்டட் ட்ரிங்காக வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபாதர் ஆஃப் வைன் அப்படின்னு நம்ம யார் சொல்லுவோம்னா செரா, அவங்கள தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஓல்டன் டேஸில் எப்படி வைன் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கிரேப்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு பெரிய உட்டன் பாட்டில் வந்து அதை உள்ளே போட்டு நல்லா காலால் க்ரஷ் பண்ணாங்க. அப்போ வந்து எந்த டெக்னாலஜியுமே இல்லாதனால எந்த மிஷின்ஸுமே இல்லாதனால காலே யூஸ் பண்ணி நல்லா வந்து க்ரஷ் பண்ணாங்க. க்ரஷ் பண்ணதுக்கப்புறம் அதோடய அவுட்டர் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு அந்த உட்டன் பாட்டை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி 10 to 13 days வந்து நல்லா ஸ்டோர் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்க, அதாவது புளிச்சு போவருக்கு. ஏன்னா வந்து கிரேப்ஸில் வந்து இன்ஷியலாகவே சுகர் இருக்கும். ஸோ வந்து அது வந்து ஆல்கஹாலிக்காக சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து டைம் வேணும். ஸோ அதனால் வந்து 10 to 13 days ஸ்டோர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை ஃபில்டர் பண்ணி கன்செப்ஷன் பண்ணலாம், இல்லை பாட்டிலிங் பண்ணி ஸ்டோர் பண்ணி கன்செப்ஷன் பண்ணலாம். சிமிலராக வந்து பியர் வந்து எப்படி பண்ணாங்கன்னா பார்லி, வீட், இது ரெண்டையும் நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நல்லா உள்ள நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து வேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டேங்க், அதாவது அந்த டேங்கில் வந்து நிறைய தண்ணி ஊற்றி இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வர்றாங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கிற வரைக்குமே நல்லா கொதிக்க வர்றாங்க. அதுக்கப்புறம் அதை வடிச்சிட்றாங்க. எப்படி நம்ம டீ எப்படி வடித்து எடுக்கிறோம் அந்த மாதிரி வந்து அந்த பார்லி, வீட், அதோட வாட்டரை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணும், ஏதாவது ஃப்ளேவர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணி நம்ம கன்செப்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஃபுல் ஃபெர்மெண்டேஷன் நடந்தால் நம்ம வேணும் அப்படின்னா வந்து ஃபுல் ஃபெர்மெண்டேஷன் வந்து பியரில் நடக்க 2 to 6 weeks ஆகும். ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து அப்படியும் கன்செப்ஷன் பண்ணலாம். இதை வந்து நம்ம ஹோம்லேயும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்தனால மாடர்ன் மெத்தடில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் ப்ராசஸிங் வச்சுருக்காங்க. மிஷின்ஸும் இருக்கிறனால வந்து செல்ஃப் லைஃபும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இவங்க வந்து அப்போவே வந்து ஓல்டன் டேஸ்லேயே வந்து நேராக 1 to 2 months வச்சு கன்செப்ஷன் பண்ணாங்க. வைனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைன் இருக்குது. நியர்லி 10,000 வைன் வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஒயிட் வைன், ரெட் வைன், ரோஸ் வைன், ஸ்வீட் வைன், ஸ்பார்க்லிங் வைன், இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. பியரில் வந்து நியர்லி வந்து 75 different varieties இருக்குது. பட் வேர்ல்டு வைடாக வந்து 10 types மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறையா மோஸ்ட்டாக வந்து என்னென்னா ஸ்னோ, ஸ்டவுட், லெக்கர், பார்ட்டர், ஆலி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் மட்டும் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வைன் வந்து 2018 வந்து வேர்ல்டு வைடாக வந்து 244 million hectoliters வைன் வந்து டெய்லி வந்து சேல் ஆகிட்டுருக்கு. சிமிலராக பியர்னு பார்க்குறப்ப வந்து நியராக 80.2% ஆஃப் பீப்புள் வந்து டெய்லி வந்து ஆல்கஹால் கன்செப்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நேஷனல் சர்வே அண்ட் ட்ரக் யூஸ் அண்ட் ஹெல்த் வந்து ஒரு சர்வே நமக்கு சொல்கிறாங்க. இதோட வைன் கன்செப்ஷன் பண்ணுறா நம்மளுக்கு என்ன மெரிட்ஸ்னால் நம்மளோட ஹார்ட் டிசீஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது, கேன்சர் வந்து வராமல் இருக்க வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது, கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து அது வராமல் இருக்க நமக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுது, டயபெட்டிஸ் வராமல் வந்து நம்மளுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுது. பியர் நம்மளுக்கு வந்து நம்ம கன்செப்ஷன் பண்ணால நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணுது, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுது ப்ராப்பராக, அனிமிக் இல்லாமல் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது, நம்ம டைஜஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. இதே நம்ம டீமெரிட்ஸ் அப்படின்னு நம்ம வைனில் பார்க்குறப்ப நம்ம மசில்ஸ் வந்து ரொம்ப வந்து லூஸ் ஆகிடும். ஏன்னா ரொம்ப நாள் வந்து நம்ம வைன் கன்செப்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு மசில் இருக்க ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லாக போயிடும். அப்புறம் வந்து நம்ம இதில் கிரேப்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டனால நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹையாக இன்டியூஸ் பண்ணும். அப்புறம் வந்து வாமிட்டிங், அல்சர், டயபெட்டிஸ், ஸோ இந்த மாதிரி டிசீஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வரும் வைன் கன்செப்ஷன் பண்ணுறதுனால. சிமிலராக நம்ம பியர் வந்து கன்செப்ஷன் பண்ணனால நமக்கு வந்து மெமரி லாஸ் கூட
வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லிவர் ஃபெயிலியர் ஆகும், மென்டல் ப்ராப்ளம் வரும். இது டெய்லி ப்ரொலாங்டாக லாங் டேஸை கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து சீக்கிரமாகவே வந்துடும். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஈக்குவலாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து ட்ரிங்க் கன்செப்ஷன் பண்ணுறாங்க. பட் ரெட் வைன் வந்து இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். மோஸ்ட்டாக வந்து 57% வந்து உமன்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து ரெட் வைன் கன்செப்ஷன் பண்ணுறாங்க. பட் பேர் வந்து நம்ம சிமிலராக பார்க்குறப்ப டெய்லியும் வந்து 330 ml மட்டும்தான் கன்செப்ஷன் பண்ணணும், அப்போ தான் வந்து ஹெல்த்துக்கு நல்லது. 26% ஆஃப் உமன்ஸ் வந்து டெய்லியும் வந்து பியர் வந்து கன்செப்ஷன் பண்ணுறாங்க. நிறைய கேர்ள்ஸ் வந்து வீட்டுக்கு தெரியாமல் வைன் குடிப்பீங்க. ஸோ வைன் குடிக்கிறதுனால ஸ்கின் கலர் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குடிப்பீங்க. பட் வந்து அது அப்போ நல்லாயிருக்கும், பட் அதுக்கப்புறம் வந்து சில பேர்த்துக்கு அது அவங்க பாடி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஸோ நிறைய சைட் எஃபெக்ட்ஸை கொண்டு வரும். ஸோ நம்ம ஆல்டர்னேட்டிவாக வந்து நேச்சுரலாக என்னென்ன வேஸ் இருக்குது நம்ம அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்டர்னேட்டிவாக நிறையா இருக்குது. நிறைய டெய்லியும் நிறைய மில்க் குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம், ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம், ஸ்பினாச் சாப்பிட்லாம், நட்ஸ் சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம உடலில் நியூட்ரிஷன்ஸ் இம்யூனிட்டி லெவல்லாம் ப்ராப்பராக இருந்துச்சு, டைஜஷன்லாம் கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னாலே நம்ம வந்து நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கும். ஸோ அதுக்கு ஆல்கஹாலிக் கன்செப்ஷன் பண்ணி தான் வந்து நம்மளோட கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. ஸோ 1 bottle ஆஃப் வைனில் வந்து 750 calories இருக்குது. சிமிலராக நம்ம பியர்னு பார்த்தோம்னா 7 bottle ஆஃப் பியரில் வந்து 900 calories இருக்குது. அப்போ நம்ம வந்து பாட்டிலில் பார்க்குறப்ப இவ்வளோ கேலரிஸ் இருக்கிறப்ப நம்ம ஒரு சின்ன கிளாஸில் குடிக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் 1 glass ஆஃப் வைனில் வந்து 123 calories இருக்குது. அதே 1 mug ஆஃப் பியரில் வந்து 154 calories இருக்குது. ஸோ எப்படி நம்ம கன்செப்ஷன் பண்ணாலுமே கேலரிஸ் நம்ம பாடியில் டெபாசிட் ஆகும். ஸோ வந்து நம்ம எப்படி இருந்தாலும் அன்றைக்கி ஒர்க் பண்ணல அப்படிங்கிறப்ப வந்து நம்ம அந்த ரிமைனிங் கேலரிஸ் வந்து மார்னிங் வந்து ஃபேட்டாக மாறும். ஸோ வந்து ஃபேட்டாக இருக்கிறப்ப ஃப்ளாட் குளோபியூல்ஸ் வந்து நம்ம பாடியில் வந்து ஸ்டே ஆகிட்டே வரப்ப நமக்கு வந்து நிறைய ஹார்ட் டிசீஸ் எல்லாம் கொண்டு வரும். மோஸ்ட் ஆஃப் ஃபேட் வந்து நம்ம பாடியில் வந்து நமக்கு நம்ம பாடியில் இருக்க பிளட் மசில்ஸ் கிடையில மசில்ஸ் அப்புறம் வந்து ஹார்ட் வால் இந்த இடத்துல தான் வந்து ஈஸியாக வந்து போய் உள்ளே நல்லா வந்து நம்மளுக்கு ப்ரீத்திங் உள்ளே வர முடியாமல் நல்லா ஸ்டக் ஆகி அங்கேயே ஸ்டாப் ஆகிக்கும். சரி, 1 large cup ஆஃப் வைனில் வந்து 180 calories இருக்குது. இது வந்து எதுக்கு ஈக்குவல்னால் வந்து ஒரு ஸ்லைஸ் சாக்லேட் கேக் சாப்பிட்றக்கு ஈக்குவல். சிமிலராக நம்ம 1 large wine வந்து நம்ம குடிக்கிறது வந்து 4 fish fingers சாப்பிட்றக்கு ஈக்குவல். இதை நம்ம பியரில் பார்த்தோம்னா 1 bottle ஆஃப் பியரில் 237 calories இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு பீஸா சாப்பிட்றக்கு ஈக்குவல். ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ரிப்போர்ட் படி பார்த்தா டெய்லி வந்து ஆல்கஹாலிக் கன்செப்ஷன் பண்ணுறனால 6000 people வந்து டெய்லியும் இறந்துட்டுருக்காங்க. ஸோ வந்து பியரில் வந்து 180 calories இருக்கிறனால வந்து பியரை விட வந்து 1 glass ஆஃப் ரெட் வைன் வந்து எவ்வளவோ பெட்டர். பட் பார்க்குறப்ப வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து பியர் தான் சொல்கிறோம். பட் வைன் குடிக்கிறதுனால வந்து டெத் ரேட் வந்து 34% இருக்குது. ஸோ 1 day வந்து எல்லோரும் கம்பல்சரி 150 ml ஆஃப் வைன் தான் வந்து உமன்ஸ் குடிக்கணும். பாய்ஸ் வந்து 300 ml தான் வந்து மென்ஸ் வந்து கன்செப்ஷன் பண்ணணும். ஸோ அப்போனா தான் வந்து நம்ம பாடி வந்து ப்ராப்பராக இருக்கும். மோஸ்ட்டாக வந்து ஆல்கஹாலிக் வந்து நிறைய ஏதாவது ஹெல்த் டிசீஸ் அஃபெக்டாக இருக்கவங்க, அவங்களுக்கு ஃபீவர், கோல்ட், தென் கேன்சர், ப்ரெக்னென்ட் உமன்ஸ், பிரெஸ்ட் கேன்சர் இருக்கவங்க, ஸோ இந்த மாதிரி டிசீஸில் அஃபெக்டாக இருந்தவங்க வந்து இந்த ஆல்கஹாலிக் ட்ரிங்க்கை சுத்தமாக தொடவே கூடாது. இம்யூனிட்டி கம்மியாக இருந்தாலும் வந்து இந்த ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணணும். மோஸ்ட்டாக ஆல்கஹாலிக் கன்செப்ஷன் பண்ணுறதுனால நிறையா வீட்டில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மோஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாக இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸை கன்செப்ஷன் பண்ண தோணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் ஆல்கஹாலிக் கன்செப்ஷன் பண்ணாமல் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வேவை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஹெல்த்தியான ஃபுட்ஸை வந்து கன்செப்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.